வெல்கம் டு ஓல்டு ஸ்டோரி. இன்றைக்கி நம்முடைய மூவி டயத்தில் ஹாலோவின் சீரீஸினுடைய 5th பார்ட்டான ரிவெஞ்ச் ஆஃப் மைக்கேல் மேயரை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இந்த திரைப்படம் குழந்தைகள், இதய நோய் சம்பந்தமானவங்க மற்றும் பிற நோய்கள் உடைய எந்த ஒரு நபர்களுக்கும் பார்க்கக்கூடியது கிடையாது. இந்த படத்தை பார்ப்பதை அவங்களெல்லாம் தவிர்த்து கொள்ளணும். இந்த 1980 முதல் 1990கள் வர சில குறிப்பிட்ட ஸ்லாஷர் டைப் மூவிகள் தான் வெளிவந்துச்சு. அந்த வரிசையில் இந்த திரைப்படமும் தனக்கென ஒரு தனி அங்கீகாரத்தை வச்சிருந்தது. அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அன்றைய காலகட்டத்தில் நிறைய அளவில் கிராஃபிக்ஸ் காட்சிகள் இல்லாத சமயத்திலையும் இதில் ரொம்பவும் இயற்கையாகவும் தங்களுடைய மேக்கப் மற்றும் நடிப்பு திறமையால் நிறைய ரசிகர்களை ஈர்த்தது இந்த படம். குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா, இதில் நடித்த ஒரு குழந்தை கூட மிகவும் தத்துருவமாக முதற் பகுதியில் வாய் பேச முடியாத ஒரு நோயாளியாகவும், அதன் பின்னர் திடீரென வாய் பேசும் திறனும் வரும். குறிப்பாக இந்த குழந்தைக்கு டெலிபதி முறையில் இவன் வரக்கூடிய இடங்களை முன்கூட்டியே கணித்து ஒரு டாக்டர்கிட்ட சொல்லிக்கொண்டே இருக்கும். அதாவது எழுத்து மூலமாகவும் படங்கள் வரைந்து காட்டியும் வரக்கூடிய அபாயத்தை உணர்த்தி கொண்டே இருக்கும். குறிப்பாக கடந்த ஹாலோவீன் 4th பார்ட்டில் இறுதியில் மைக்கேல் மேயரை எல்லாரும் சேர்ந்து கொன்று விட்டதாக நினைப்பாங்க. அதனால் ஷெரீஃப்ஸ் யாரும் இவங்க சொல்கிறத நம்ப மாட்டாங்க. இதற்கிடையில் இந்த குழந்தை அந்த மைக்கேல் மேயர் வரக்கூடிய சில வினாடிகளுக்கு முன்னாடியே டெலிபதி முறையில் அதை உணர்த்தி கொண்டே இருக்கும். அந்த காட்சிகளெல்லாம் ரொம்பவுமே அற்புதமாக இருக்கும். குறிப்பாக இந்த படத்தில் சில காட்சிகளில் அந்த குழந்தையினுடைய உறவுக்காரப்பன் ஒரு டாப்பர்மேன் நாயை கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த நாய் தான் மைக்கேல் மேயர்கிட்டருந்து எல்லாரையும் காப்பாற்றும்னு நிறையா பேர் நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்த நாய் ஒரு 2 காட்சிகளில் மட்டும்தான் வந்துட்டு போகும். அந்த அளவுக்கு முன்கூட்டியே எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு இதில் இருக்கக்கூடிய காட்சி அமைப்புகள்லாம் ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் நகர்ந்து கொண்டே இருக்கும். எல்லா ஹாலோவின் சீரீஸ் போலவே மைக்கேல் மேயரும் இந்த சீரீஸ்லையும் அந்த குடும்பத்தார்களை கொலை செய்வதற்காக அவங்க இருக்கிற இடத்த தேடி வந்து கொண்டே இருப்பான். அவனிடமிருந்து இவங்க எப்படி தப்பிச்சு ஓடுறாங்க அப்படிங்கிறது தான் படம் முழுக்க இருக்கும். சில சீன்கள் மட்டும்தான் பகல் நேர காட்சிகளாக இருக்கும். மற்ற பெரும்பாலான காட்சி அமைப்புகள் ஃபுல்லாகவே இரவு நேர மைக்கேல் மேயர் வர்ற காட்சிகளெல்லாம் ஒரு முகமூடி அணிந்த வண்ணம் அந்த குழந்தையை தேடி வர்றது ரொம்பவுமே பயத்தை ஏற்படுத்துறது மாதிரி இருக்கும். பொதுவாக இதில் இந்த குழந்தையோட சம்பந்தப்பட்ட அவங்களுடைய உறவுக்காரங்க மற்றும் நிறைய அவர்களுடைய நண்பர்களையெல்லாம் இந்த மைக்கேல் மேயர் கொலை பண்ணிக்கிட்டே அந்த குழந்தையவே ஒரு இலக்காக வைத்து கொண்டு போய்கொண்டிருப்பான். இறுதியில் அவனுடைய வீட்டிலே வச்சு அவனை பிடிக்கிறதுக்காக ஒரு டாக்டர் அந்த குழந்தையை அங்கே அழைத்து கொண்டு வருவது மாதிரி காட்சி அமைப்புகள் இருக்கும். ஃபைனலாக இந்த மைக்கேல் மேயரை ஒரு வலை போட்டு அவன் மீது பல மயக்க ஊசிகளை செலுத்தி அவனை சிறைச்சாலையில் அடைச்சி வைப்பாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக யாரோ ஒரு மர்மமான மனிதர் வந்து எல்லாரையும் அடித்து கொன்றுவிட்டு இந்த மைக்கேல் மேயரை அழைத்துட்டு போகிற மாதிரி இந்த சீரீஸ் வந்து முடியும். இறுதியில் அந்த குழந்தையும் அந்த சிறைச்சாலைக்குள்ளே போய் பார்க்கறது மாதிரியும் மைக்கேல் மேயர் இருந்த அந்த சிறை கதவுகள்லாம் உடைக்கப்பட்டு காலியாக இருப்பது போன்று முடிச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த படம் நகர்ந்து கொண்டே இருக்கும். ரொம்பவுமே சுவாரஸ்யமான இந்த படத்தில் எந்தவித கிராஃபிக்ஸ் காட்சிகளும் இல்லாமல் மிகவும் தத்ரூபமாகவும், சுருக்கமாக சொல்லப்போனால் ஒட்டுமொத்தமாக எல்லா நடிகர்களினுடைய ஒரு சிறந்த நடிப்பும் இந்த படத்தில் இருக்கும். நிறைய ஸ்லாஷர் மூவிகளுக்கு மத்தியில் இப்போ வர இந்த படத்திற்கு ஒரு தனி மதிப்பும் உண்டு.
மற்றும் ஒரு வித்தியாசமான ஒரு மூவியோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.